ஹலோ வணக்கம் வெல்கம் டு படீஸ் கிச்சன் படீஸ் கிச்சன்லை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஈஸியான ஒரு சிம்பிளான ஸ்வீட் ரெசிபி தான் கோதுமை மாவு வச்சு எப்படி வீட்டில் நம்ம பாதுஷா பண்ணலான்னு பார்க்கலாம் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க கோதுமை மாவில் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு கால் கப் அளவுக்கு தயிர் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி மாவை ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா சாஃப்டான மாவு நமக்கு ரெடி ஆகிடும் இப்போ மாவு மிக்ஸ் பண்ணிக்கலாம் வேணும்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில் வேணால் நம்ம பால் கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் இப்போ தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன் நல்ல திக்கான ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் நல்லா சாஃப்ட் ஆகிடும் சாஃப்டானதுக்கு அப்புறமா மெல்லமாக ஒரு உளுந்த வடை மாதிரி தட்டிட்டு நடுவில் இந்த மாதிரி ஒரு குழி வச்சுட்டு அப்படியே எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் வானிலை எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு நம்ம பண்ணி வச்சுருக்கிற பாதுஷா ஒவ்வொன்றா எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாம் எண்ணெய் வந்து ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க அப்படியே மெல்லமாக புஷ்ஷுன்னு எழுந்திரிச்சி வரும் ஸோ நல்லா ரெண்டு பக்கமும் பொன்னிறமாக வேக வச்சு திருப்பி விட்டு எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் சூப்பரான பாதுஷா ரெடி ஆகிடும் இதை நம்ம மைதா மாவும் யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்க நல்ல பொன்னிறமாக புஸ்னு ஒப்பிட்டு வந்துச்சு இப்போ அதை நம்ம எடுத்து வச்சிடலாம் சர்க்கரை பாகுக்கு ஒன்றரை கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துகிட்டு அதில் கப் அளவு தண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு ஒரு கம்பி பாகு பதம் வர வரைக்கும் காய்ச்சிக்கோங்க கம்பி பாகு பதம் பார்க்குறதுக்கு கையை நல்லா தண்ணியில் நினச்சிட்டு இந்த சக்கரை பாக கையில் தொட்டு இந்த மாதிரி பார்க்கும்போது நீளமாக ஒரு கம்பி அளவுக்கு வரணும் இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா பாகு பதம் கரெக்டாக இருக்கும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே சூடாக இருக்கிற ஜீராவில் நம்மளோட பாதுஷாவும் ஒன்றா உள்ளே போட்டுடலாம் போட்டு நல்லா எல்லா பக்கமும் பாகு சேர்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் பாகில் விட்டு எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப சூப்பரான கோதுமை பாதுஷா ரெடி ரெடியாகிடும் அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம மேலே வந்துட்டு பிஸ்தாவோ பாதாமோ முந்திரி இதெல்லாம் வந்துட்டு பொடி பொடியாக கட் பண்ணி கொஞ்சமாக கார்னிஷ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக வீட்லேயே இந்த தீபாவளிக்கு கோதுமை மாவில் பாதுஷா செஞ்செல்லாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி